வணக்கம். டாம் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கை படிப்படியாக பொருளாதார ரீதியில் வலுவடைந்து வருவதையிட்டு பங்களாதேஷ் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று நியூயோர்க்கில் இடம்பெற்றது. தெற்காசிய பிராந்தியத்தின் நாடுகளாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் இரு நாட்டு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடினர். மேலும் கடந்த காலத்தில் பங்களாதேஷிடமிருந்து இலங்கை பெற்றுக்கொண்ட கடனை குறுகிய காலத்திற்குள் மீளச் செலுத்திவிடும் என எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்த பங்களாதேஷ் பிரதமர், அந்த கடனை செலுத்த முடிந்துள்ளதன் ஊடாக இலங்கை பொருளாதார ரீதியில் அடைந்துள்ள முன்னேற்றம் தெரிகின்றது என்பதோடு அதனை தொடர்ச்சியாக தக்கவைத்துக் கொள்வதன் ஊடாக இலங்கை சுமூகமான நிலைமையை அடைந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார். கடந்த சவாலான காலகட்டத்தில் இலங்கைக்கு பங்களாதேஷ் வழங்கிய அசைக்க முடியாத ஆதரவிற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் பங்களாதேஷ் மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். இதன்போது பங்களாதேஷிடம் இருந்து இலங்கைக்கு தொடர்ச்சியாக கிடைத்து வரும் ஆதரவை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி பங்களாதேஷின் பெருந்தன்மைக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். முன்னதாக பங்களாதேஷிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த சந்தர்ப்பத்தை இழந்ததை நினைவுகூர்ந்த ஜனாதிபதி, இந்த வருட இறுதிக்குள் பங்களாதேஷிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு ஐக்கிய அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் நிறுவனம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என அதன் பிரதானி தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 78வது பொதுச்சபை கூட்டத்தொடருடன் இணைந்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியூயோர்க்கில் உள்ள ஐநா சபையின் இணை காரியாலயத்தில் ஐக்கிய அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் நிறுவனத்தின் பிரதானி சமந்தா பவரை சந்தித்தார். இலங்கை நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருந்த போது ஐக்கிய அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் நிறுவனம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவிற்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் பற்றிய சுருக்கமான விளக்கம் அளித்த ஜனாதிபதி அதனை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பையும் எடுத்துரைத்தார். மேலும் ஊழல் ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றி கொண்டதன் பின்னரான செயல்முறைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு பயிற்சி பெற்ற பணியாளர்களை இணைத்துக் கொள்வது தொடர்பிலான சவாலுக்கு முகம் கொடுத்திருப்பதாகவும், அதனால் ஊழல் ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டுள்ளமையின் பலன்களை அடைந்து கொள்ள இன்னும் 2 வருடங்கள் அவசியப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழலுக்கு எதிரான கொள்கையை அமல்படுத்துவதற்கு தமது அரசாங்கத்தின் முழு அரச பொறிமுறையும் முழுமையாக உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி, இந்த செயற்பாடுகளை விரைவாக நிறைவு செய்வதற்காக தேவையான ஆதரவை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு ஐக்கிய அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான முகவர் நிறுவனம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அதே வேளையில் தேவையான நிபுணத்துவ உதவிகளையும் வழங்கும் என்று சமந்தா பவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளை வலுவூட்டி நாட்டின் உற்பத்தி செயல்முறைக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் அனுப் பெஸ்குவல் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளை வலுவூட்டுவதன் மூலம் நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அவர்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அனுப் பெஸ்குவல் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளினதும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக புதிய சட்டமூலம் ஒன்றை இவ்வருடம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சர் அனுப் பெஸ்குவல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 4% பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்றனர். அவர்களுக்கு நிதியுதவி மற்றும் ஏனைய வசதிகளை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் தொழில்நுட்பம் மூலம் அவர்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்திற்கும் அவர்களின் பங்களிப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அரசாங்கமாக மாற்றுத்திறனாளிகளை வலுப்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம்.
அதன்படி குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான புதிய சட்டமூலத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் எப்போதும் அரசாங்கத்தில் தங்கி வாழும் நிலையை மாற்ற வேண்டும். எனவே அவர்களை சமூக ரீதியாக வலுப்படுத்த அரசாங்கம் என்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சமூகத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உட்பட அவர்களை வலுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் கல்வி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அதற்கு தேவையான தொழில்நுட்பம் மற்றும் பாடசாலை வசதிகளை வழங்குவது அவசியம். மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்களை வேறுபடுத்தி பார்க்காமல் ஏனையவர்களுடன் இணைத்து இந்த திட்டத்தை செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சைகை மொழி சட்டம் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகும். எனவே இந்த மொழியை அனைவராலும் அடையாளம் காணக்கூடிய வகையிலும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் தொடர்பாடுகளை ஏற்படுத்த மாற்றுத்திறனாளிகள் செயலகம் மூலமாக சைகை மொழி சட்ட மூலத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள் திருத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக சர்வதேச அளவிலான சுற்றுலா நிகழ்ச்சி ஒன்றை டிசம்பர் மாதத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கொழும்பில் ஆரம்பித்து கண்டி வரை விசேட புகையிறதம் மூலம் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு அவசியமான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அழுத்கம கடற்கரை பகுதியில் விசேட கலாச்சார நிகழ்ச்சிகள், ஒருநாள் செயலமர்வுகள் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேடமாக மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றார். வளமையான சமூக நலன்புரி நன்மைகளுக்கு மேலதிகமாக வழங்கப்படும் ஏனைய கொடுப்பனவுகளையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகையின் கீழ் இதுவரை வழங்கப்பட்டு வந்த 10,000 ரூபாய் உதவித்தொகை இந்த ஆண்டு முதல் 20,000 ரூபாவாக அதிகரிக்கவும், சுயதொழில் உதவியாக வழங்கப்பட்ட 25,000 ரூபாய் கொடுப்பனவை 45,000 ரூபாவாக அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 150,000 ரூபாய் வீடமைப்பு கொடுப்பனவு 250,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினருக்கான நலன்கள் மற்றும் சலுகைகளை அதிகரிப்பதற்கு அமைச்சு ஏற்பாடு செய்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வீடுகளுக்குள் அடைத்து வைக்கப்படக்கூடாது. அவர்களும் சமூகத்தில் சமமாக பழகுவதற்கு தேவையான சூழலை தயார் செய்ய வேண்டும். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். அரசு சேவை மற்றும் தனியார் சேவையில் அவர்களின் பங்களிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் திட்டத்திற்கு மாற்றுத்திறனாளிகளின் பங்களிப்பும் தேவை. நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்திற்கு அவர்களையும் பங்கேற்க செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார். අවශ්‍යනේ අපෙත් විවිධ රෝගාබාධ තියෙනකොට වෙනත් රෝගාබාධ වලට ප්‍රතිකාර ලබාගෙන අපි සාමාන්‍ය පුරවැසියෙක් බවට පත් වෙලා සාමාන්‍ය අධ්‍යාපන ලබාගෙන සාමාන්‍ය විවාහ වෙලා දරුවන් ලබා නාඩු මුලවදම් இந்த வருடத்தில் 75 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. நாடு முழுவதும் இந்த வருடம் ஆரம்பம் முதல் கடந்த திங்கட்கிழமை வரையான காலப்பகுதியில் 75 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 42 பேர் உயிரிழந்துள்ளனர் எனவும், 33 பேர் காயமடைந்தனர் எனவும் அவர் தெரிவித்தார். இந்த வருடத்தின் முதல் சில மாதங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். கொழும்பு துறைமுக நகரம் துபாய், அபுதாபி நாடுகளின் முதலீட்டாளர்களுக்காக உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்படும் நிகழ்வு எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. குறித்த நிகழ்வில் விசேட அதிதியாக பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரூன் கலந்து கொள்ள உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு துறைமுக நகரத்தின் பெயரை கொழும்பு நிதி நகரம் என மாற்றியமைப்பதற்கும் ஆலோசிக்கப்படுவதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகவ தெரிவித்துள்ளார். 2023 ஜூலை மாதத்திற்கான மாதாந்திர வறுமை கோட்டு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 4 பேர் கொண்ட குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு குறைந்தது மாதாந்தம் 63,912 ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஜூலை மாதத்திற்கான மாதாந்திர வறுமை கோட்டு அட்டவணையை
மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள நிலையிலேயே இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு நபர் தனது குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை ஒரு மாதத்தில் பூர்த்தி செய்ய ₹15,978 தேவை. கொழும்பு மாவட்டத்தில் வசிக்கும் ஒருவர் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளது. இந்த தொகை ₹17,352 மொனராகலை மாவட்டத்தில் மிக குறைந்த வாழ்க்கை செலவு பதிவாகியுள்ளதுடன் அதன் பெறுமதி ₹15,278 ஆகும். ஜூலை 2023 மேற்கொண்ட புள்ளி விவரத்தின்படி 4 பேர் கொண்ட குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச மாத செலவு ₹63,912 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 78வது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமாகியது. ஐக்கிய நாடுகள் சபையின் 78வது கூட்டத்தொடர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நேற்று இரவு ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அனைத்து அரசு தலைவர்களையும் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து 78வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது. இதில் அமெரிக்க ஜனாதிபதி, உக்ரைன் ஜனாதிபதி உள்ளிட்ட உலக தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தியாக தீபம் திலீபனை நினைவு கூறும் நிகழ்வுகளை நடத்துவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பில் மருதானை, கோட்டை உள்ளிட்ட மேலும் சில பகுதிகளில் தியாக தீபம் திலீபனை நினைவு கூறும் நிகழ்வுகளை நடத்துவதற்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருதானையில் நினைவேந்தல்களை நடத்துவதற்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றமும் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோட்டை மற்றும் மருதானை போலீசார் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைவாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை வன்மையாக எதிர்ப்பதாக ஜெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டத்திலும் மோசமான ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் முயற்சி செய்கிறது. இதை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும், மனித உரிமையை மீறுவதாகவும், மக்கள் தங்களுடைய தேவைகள் கருதி ஜனநாயக ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்தையும் மழுங்கடிக்கும் விதமாகவும் அரசு தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசாங்கம் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இயற்றி அதனூடாக இரும்பு கரம் கொண்டு இந்த நாட்டை ஆளுவதற்கும் அடக்குவதற்கும் முயற்சி செய்வதாகவே நாங்கள் கருதுகிறோம். இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் முதலும் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த பொழுது வடக்கு கிழக்கு தழுவிய மிக பாரிய ஒரு ஹர்த்தாலை நாங்கள் நடாத்தியிருந்தோம். அந்த ஹர்த்தாலுக்கு வடக்கு கிழக்கு மக்கள் பரிபூர்ண ஆதரவை வழங்கியிருந்ததோடு தெற்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் காங்கிரஸ், மலையக கட்சிகள் மற்றும் சிங்கள கட்சிகள், பொது அமைப்புகள், சர்வதேச ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்று பலரும் பரந்துபட்ட ஒரு ஆதரவை வழங்கியிருந்தார். அது மாத்திரமல்ல, தெற்கில் உள்ள அமைப்புகள், அரசியல் கட்சிகள் குறிப்பாக தெரிவித்திருந்தார்கள், வடக்கு கிழக்கிலே நடக்கின்ற ஹர்த்தால் மீண்டும் இலங்கை பாராளுமன்றத்திலே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டால் நாடு தழுவிய அளவிலே இந்த போராட்டம் நடத்தப்படும். குறிப்பாக பொருளாதார சிக்கலிலே நாடு இருக்கின்ற பொழுது தொடர்ந்தும் இப்படியான கதவடைப்புகள், ஹர்த்தால்கள் மீண்டும் போராட்டங்களை தூண்டுவதென்பது பொருளாதாரத்திற்கு பாரிய சிக்கலை கொண்டு வரும். ஆனால் அதையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் அரசாங்கம் தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை மக்கள் எதிர்ப்புக்கு மத்தியிலும், அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், பொது மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலும் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்ற முற்படுவது என்பது அறகலைய போராட்டத்திற்கு இவர் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்குவதாக கருதுகிறோம். அதைவிட நாங்கள் தொடர்ந்தும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.